Hi friends, welcome back to Confused Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஸ்ரீரங்கம் வந்திருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டே பண்ண அந்த யாத்ரி நிவாஸோட வீடியோ தான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துர்க்கேன். இதோட ஃபுல்லாமே இனி வர வீடியோ அப்படியே வர இதல பாருங்க. நான் இது என்னென்ன எப்படி எப்படி ஸ்டே பண்ணிருக்கோம், என்னென்ன ரூம்ஸ் எப்படி இருக்கு அதெல்லாம் சொல்லி உங்களுக்கு நான் இந்த வீடியோல கவர் பண்ணிருக்கேன். வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். Friends பாத்தீங்கன்னா இதான் வந்து நாங்க ஸ்டே பண்ணியிருந்த ரூம். Friends பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 24 hours ரூம் வந்து அலாட் பண்றாங்க. நாங்க இருந்த ரூம் பாத்தீங்கன்னா ஏசி ரூம் தான். அது வந்து 750 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க ஒன் டேக்கு. நீங்கள் உள்ள என்ட்ரன்ஸ்குள்ளே போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம்குள்ளேயே உங்களுக்கு ஹீட்டர்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வேணும்னா சுடு தண்ணி கூட போட்டுக்கலாம். குழந்தைங்களாம் நம்ம கூட்டிகிட்டு போகிறோன்னா கூட பிரச்சனை இல்லை, நீங்கள் சுடு தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக தான் இருந்துச்சு. நாங்கள் போகிறப்பே வாஷ்லாம் பண்ணி நீட்டாக தான் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா சிங்கிள் சிங்கிள் காட் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் போட்டிருந்தாங்க. நாங்கள் குழந்தைங்களாம் இருக்கனால அது ரெண்டையும் வந்து நம்ம சேர்த்து போட்டுக்கிட்டால் நாலு பேருமா படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி படுத்துட்டோம். ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது, ஒரு வார்ட்ரோப் இருக்குது, ஏசி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஏசியெல்லாம் நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஒன்றும் சும்மா வச்சுருக்காங்க ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, நல்லாவே கூலிங்லாம் வந்துச்சு, ஒர்க் ஆச்சு. இப்போ நம்ம ஏசி வேணாதவங்களுக்கு ஃபேனும் இருக்குது, நீங்கள் ஃபேன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் நல்லா நீட்டாக போட்டிருந்தாங்க. நம்ம போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் நீட் ரூம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு என்னென்னா நம்ம வந்து ரெண்டு பேர் தான் அதில் ஸ்டே பண்ண முடியும். குழந்தைங்களாக இருந்தால் நம்ம பிரச்சனை இல்லை, நம்ம கூடவே வச்சுக்கலாம். நம்ம கிட்ஸுங்கிறப்ப நம்ம குழந்தைங்களே வந்து பெரிய பொண்ணாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா, பெரிய பையனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் வருது. இப்போ நாங்கள் வந்து வெக்கேட் பண்ணுறப்ப தான் நான் கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த வீடியோஸ்லாம் நான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். எப்படின்னா நாங்கள் நைட் வந்து 8:00 போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நாள் நாங்கள் ஆஃப்டர்நூனே வெக்கேட் பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா வாட்டர் டிஸ்பென்சர் இருக்குங்க இங்கே நம்மளுக்கு. அதில் வந்து நீங்கள் தண்ணி வேணுங்கிறவங்க பிடிச்சிக்கலாம். இதுதான் அதோட என்ட்ரன்ஸு. பார்த்தீங்கன்னா இது காட்டேஜும் இருக்குது, இந்த மாதிரி ரூம்ஸ் இருக்குது. ரூம்ஸ் இருக்கிறதெல்லாம் இந்த இடத்துல, மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து இதெல்லாம் காட்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் காட்டேஜஸ்ஸு. உங்களுக்கு ஒரு ஹாலு ரெண்டு பெட்ரூம் அந்த மாதிரியெல்லாம் வந்துடுது. இது நம்ம வந்து ஃபேமிலியாக அப்படி போகிறவங்களுக்கெல்லாம் வந்து இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலுமே நீங்கள் ஒரு ரூமுக்கு வந்து ரெண்டு பேர் தான் இருக்க முடியும். எக்ஸ்ட்ரா ஒரு பர்சனுங்கிறப்ப அதுக்கு தனியாக சார்ஜஸ் வந்து கேட்குறாங்க அவங்க. இப்போ இது இந்த சைடு ஃபுல்லாகவே காட்டேஜ் தான் இருக்குது பாருங்கள். ஆனால் அவ்வளோ நீட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது நம்ம கோயிலோட கவர்மெண்ட் இதில் தான் இது வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அவ்வளோ நீட்டாக அவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம எந்த குறையுமே இதில் சொல்ல முடியாது, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது எல்லாமே. வெளியெல்லாம் பாருங்கள், இப்போ புல்லெல்லாம் போட்டிருக்கு, புல்லெல்லாம் இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட்டிங் மாதிரி இந்த மாதிரி இதில் சிமெண்ட்டில் தான் இருக்குது, இது நம்ம உட்காந்துக்கலாம். ஈவினிங் டைம்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. நாங்கள் நைட் 8:00 தான் போனோமா, அப்போ 8:00லேருந்து வெளியே நாங்கள் நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பார்க் மாதிரி இருக்குது. இதில் கூட லக்ஷ்ணா சஸ்மிதாலாம் நைட்டு விளையாண்டாங்க. நாங்கள் நைட் போனதுக்கப்புறம் டின்னர்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் இதில் விளையாட வச்சோம். எல்லாமே நீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயுமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி க்ளீனாக இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் எந்த இடத்துலையுமே இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. நிறையா ரூம்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இதில் என்னென்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னாலே ஆன்லைன் புக்கிங் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அங்கே போய் ரூம் புக் பண்ணவே முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஆன்லைன் புக்கிங் பண்ணிட்டு தான் நீங்கள் போக முடியும். இப்போ ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தரிசனத்துலேருந்து அன்னதானத்துலேருந்து எல்லாத்துக்குமே ரூம்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்க விலாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலும் இருக்குது. பட் அதில் எந்த டைம்ஸில் எப்படி கிடைக்குதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாங்கள் மார்னிங் வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கவே இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி 8:00 அப்படி தான் சொன்னாங்க அவங்க. அதனால் எந்தளவுக்கு அது உங்களுக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு பஸ் பார்த்தீங்க பாருங்கள், இங்கே நிற்கிற இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ரீரங்க தரிசனம் கூட்டிகிட்டு போகிற பஸ் வந்து ஃபுல் ஆச்சுன்னா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு போவாங்க, இல்லைன்னா அது எடுக்கிறது இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ். இங்கே வந்து ஒரு ஏடிஎம் மிஷின் இருக்குது உள்ளேயே.